ஹலோ மக்களே, வெல்கம் டு வட்டி டாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் எடுத்து பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்பிஎல் 2023 சீசன் வந்து இன்னும் 2 நாட்களிலே ஆரம்பமாக போகின்றது. 5 அணிகள் 1 கிண்ணத்திற்காக மோதிடப் போகின்ற இந்த எல்பிஎல் 2023 4வது சீசனிலே வந்து வெற்றி பெறப் போகின்ற அணி அது. இதோடு எல்பிஎலிலே நிறைய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே எல்பிஎல் அணிகள் எல்லாம் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. நிறையவே வெளிநாட்டு வீரர்கள் அணியோடு இணைந்திருக்கிறார்கள். இதோடு எல்பிஎலின் மாற்றங்கள் பற்றியெல்லாம் நிறைய விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். இதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் எடுக்கின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து மகிழ இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்பிஎல் 2023 விளையாடுவதற்காக 5 அணிகளும் மிகுந்த பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக தம்புள் ஓரா அணி பயிற்சியினை தொடங்கி இருக்கிறது. இதோடு ஜெஃப்னா கிங்ஸ் அணி ஆரம்பத்திலேயே பயிற்சியினை ஆரம்பித்திருந்தது. இதன் பின்னராக விலவ் கேண்டி கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகளுடன் கோல் டைட்டன்ஸ் அணியும் பயிற்சியினை ஆரம்பித்திருக்கிற இந்த அடிப்படையில் கோல் டைட்டன்ஸ் அணியின் வெளிநாட்டு வீரரான டாப் ரைஸ் ஜம்சி அணியோடு இணைந்திருக்கிறார். விலவ் கேண்டி அணியும் பயிற்சியினை ஆரம்பித்திருக்கின்ற அதே வேளை ஒரு கலர்ஃபுல்லான பஸ்ஸினையும் தயார் செய்திருக்கிறது தங்களது அணி வீரர்களுக்காக. இதோடு எல்பிஎல் 2023 போட்டிகளிலே வந்து இந்த லஹிர் குமார் உபாதை காரணமாக விளையாடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிகிறது. இதன் காரணத்தினால் கோல் டைட்டன்ஸ் அணியின் ஹெட் கோச்சாக இருப்பதுதான் ஸ்டாமர கபுகெதர். இவர் தற்போதைய நிலையிலே மிலான் ரத்னாயக்கவே இந்த லஹிர் குமாரவிற்கு பதிலாக அணியிலே உட்சேர்த்திருக்கிறார். லஹிர் குமார் உபாதையிலிருந்து மீண்டு மீளவும் அணிக்கு திரும்பும் வரை இந்த மிலான் ரத்னாயக்கு தான் இந்த கோல் டைட்டன்ஸ் அணியின் விளையாடுவார் என்றும் சொல்லியிருக்கிறார் சாமர கபுகெதர். லஹிர் குமாரவிற்கு பதிலாக மிலான் ரத்னாயக்கவே அணியில் இணைத்தமை பலன் தருமா, வெயிட் பண்ணித்தான் பார்க்கணும். இதோடு எல்பிஎல் போட்டிகளிலே மீண்டும் இணைந்திருக்கிறார் ஜர்ஃப்ராஸ் அகமத் விலவ் கேண்டி அணிக்காக. எல்பிஎல்லின் 4வது சீசனிலே இவருக்கு இணைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் என்பதும் இந்த ஜர்ஃப்ராஸ் குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் விலவ் கேண்டி அணியில் ஜர்ஃப்ராஸ் அறிப்பாரா, அதையும் வெயிட் பண்ணித்தான் பார்க்கணும். இதோடு எல்பிஎல் கமெண்டி பேனல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கமெண்டியிலே எல்பிஎல் சார்பாக இந்த வருஷத்திலே கலக்கவிருக்கின்றவர்களாக ரஷ்யா லானோல்ட் ரோசா நபே சிங்கவுடன், நியூசிலாந்தின் ஸ்காட் ஐரிஸ், தென்னாப்பிரிக்காவின் ஆச் டி ஆக்கர் மேன், இதோடு பாகிஸ்தானின் ரமீஸ் ராஜா ஆமீர் ஜொஹைலுடன், நியூசிலாந்தின் பிரான்சிஸ் மேக்காய் போன்றவர்கள் தான் இந்த கமெண்டி பேனலில் இந்த வருஷத்திலே கலக்கவிருக்கின்றவர்கள். இதோடு தம்புள் அணிக்கு மிகுந்த ஒரு சவாலான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வேகப்பந்து வீச்சாளரான லுங்கி நிகடி இந்த வருஷத்திலே விளையாட மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். இதன் காரணத்தினால் தம்புள் ஓரா அணி ஒரு தட்டு தடுமாறி ஹசன் அலியினை சேர்த்திருக்கிறது தங்களது அணியில். அண்மையில் டெஸ்ட் போட்டிகளிலே பாகிஸ்தான் அணிக்காக பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடியிருந்தவர் தான் ஹசன் அலி. ஒரு நாள் டி20 ஆட்டங்களிலும் கலக்கியிருக்கிற வீரர் இவர் நிச்சயமாக எல்பிஎலிலே தம்புள் ஓரா அணிக்காக கலக்குவாரா என்பதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் தம்புள் ஓரா அணியில் லுங்கி நிகடி இல்லாமல் போனமை பற்றிய உங்களது கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு ஜெஃப்னா அணி 2 இளம் வீரர்களை தங்களது அணியிலே இணைத்திருக்கிறது. ஒருவர் பிரியமல் பெரேரா, மற்றவர் ரவீன் டி சில்வா. பிரியமல் பெரேரா ஒரு வலது கை அதிரடி துடுப்பாட்ட வீரர். 2 ஒருநாள் போட்டிகளிலே இலங்கை தேசிய அணியிலே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 2019களிலே விளையாடியிருந்தவர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளிலே 3,705 ஓட்டங்களை 42.58 என்கின்ற சராசரியிலே குவித்திருக்கின்ற இவர் நிச்சயமாக ஜெஃப்னா கிங்ஸ் அணியிலே ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கின்ற வீரர். இவரோடு 20 வயது வீரரான ரவீன் டி சில்வாவும் அணியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் ஸ்ரீலங்கா அண்டர்-19 டீமின் கேப்டன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு ரைட் ஹாம் லெக் ஸ்பின்னராகவும் ஒரு வலதுகை துடுப்பாட்ட வீரராகவும் ரவீன் டி சில்வாவும் கலக்குவார் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஜெஃப்னா கிங்ஸ் அணியின் கோச் தெளின கண்டம். இவர்கள் இருவரும் கலக்குவார்கள் என்பது பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இதோடு எல்பிஎல் 2023 போட்டிகளை நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3 சேனலூடாக பார்வையிட முடியும் என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3 தான் வந்து இந்த வருஷத்தில் எல்பிஎல் 2023 பிரதான ஊடகமாக 2023 தொழிற்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதனூடாக நீங்கள் உங்கள் எல்பிஎல் 2023 போட்டிகளை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். எல்பிஎல் 2023 சீசனிலே சாம்பியனாக போகின்ற அணி எது? ஜெஃப்னா கிங்ஸா, பிலவ் கேண்டியா, அல்லது கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸா, இல்லை தம்புள்ள ஓராவா, இல்லை கோல் டைட்டன்ஸா என்பதை நீ மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.